பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மிகப்பெரிய நோக்கத்தை விட மிக சிறிய செயல் வெற்றியை கொடுக்கும். வெற்றியை நோக்கி உங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். ரொம்ப ஆசை ஆசையா மனையடி சாஸ்திரம் படி ஒரு மனை வாங்குறோம். அந்த மனையில சரியான நேரத்துல பூஜை போடுறோம் சார். வாஸ்துப்படி வீடு கட்டுறோம். எண்கணித ரீதியா வீட்டுக்கு பேரும் வைக்கிறோம். வீட்டுக்குள்ள போகும்போது ஓமம் பரிகாரம் அன்னதானம் எல்லாமே செய்யறோம் சார். ஆனா கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த வீடை விற்கக்கூடிய நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்படுது. இதற்கு காரணம் என்ன சார்? இதற்கு காரணம் என்னதான் வாஸ்து பார்த்தாலும், என்னதான் எண்கணிதப்படி பார்த்தாலும், என்னதான் நேரம் காலங்களை பார்த்தாலும், பிறக்கும் பொழுது ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 4வது இடம் வீடு மனை வாகனஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு குற்றவியலான அமைப்பு பிறப்பு ஜாதகத்தில் இருந்து விட்டால், நீ இந்திரலோகத்தில் இருக்க சந்திரனே குறித்து கொடுத்தாலும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மாற்றிவிடவே முடியாது. அந்த அடிப்படையில் அற்புதமான கேள்வி. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 5-6 மாதத்திற்கு முன்னால் ஒரு கணவனும் மனைவியும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க சென்னை நெற்குன்றம் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். வந்திருந்து மாலை பொழுது வந்தவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். அவர்கள் இரண்டு பேருடையும் கணித்துட்டு, அம்மா உங்களுக்கு இப்போ வீடெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை, நகை நட்டெல்லாம் அடகு போக வேண்டிய சூழ்நிலை, உங்கள் கணவன் ஜாதகத்திலையும் மனைவி ஜாதகத்திலையும் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னதுக்கு, ஐயா உங்கள் புதுயுகம் தொலைக்காட்சியை உங்களை பார்த்திருக்கிறேன், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த கடனும் இல்லை, எந்த நகை நட்டும் வைக்கல, நான் ஒரு தொழில் வச்சு நிர்வாகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு, அந்த நிர்வாகத்திலையும் கடன்லாம் இல்லை, கேஷ் அண்ட் கேரியராக தான் பண்ணுறேன், நல்ல தெளிவாக போயிட்டுருக்கு. அதே போன்று என்னுடைய மனைவி ஒரு வங்கியில் பணிபுரிகிறாங்க, அவங்களதும் நல்ல நிலை இல்லைங்க ஐயா. இந்த ஜாதகம் உண்மை என்றால் இப்படித்தான் அவர்களுக்கு முகம் சுழித்தார்கள். என்னப்பா இப்படி சொல்கிறாரே, கடன் இருக்கணும், வீடெல்லாம் உங்களுக்கு போக வேண்டும் என்பது விதிப்பயனருக்கு. ஒரு வீட்டிற்கு 4-5 வீடுகள் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம், சென்னையில் மட்டுமல்ல வெளியூரெல்லாம் இருக்கிறது என்று. அப்போ இந்த ஜாதகத்தில் கடன் இருக்கணும், நகை நட்டெல்லாம் அடகு போகணும், வீடு விற்பனைக்குரிய நேரம் இருக்கிறது என்று பார்த்தோம். அப்போது அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க இருக்கிற கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு மறுநாள் நான் செவ்வாய்க்கிழமை என்னை பார்க்க வர்றாங்க மாலை. மறுநாள் தன்னந்தனியாக தன்னுடைய மனைவியை பார்க்க என்னிடத்தில் வருகிறார். அந்த மனைவியினுடைய ஜாதகம் பாருங்களேன், கடகலக்னம். கடகலக்னத்துக்கு 2 இடத்திலே சுக்கரனும் குருவும் அமரப்பெற்றிருக்கிறது. நடைமுறையில் சுக்கர திசையில் குரு புத்தி என்ட்ரி ஆயிடுச்சு. அப்போது ஐயா நேற்றைய தினம் உங்களை பார்க்க என்னுடைய கணவரும் நானும் வந்தோம், கடனெல்லாம் இல்லைன்னு சொன்னோம். அவர் சொன்னது வேணால் அவருக்கு உண்மையாக இருக்கலாம், நான் தாயா கடனை வாங்கி வச்சிட்டேன். 1 ரூபா வாங்கலை, 2 ரூபா வாங்கலை, 1,07,00,000 கடன். யாருக்கு தெரியாமல்? கணவருக்கே தெரியாமல். இவர் ஒரு அரசு வங்கியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து பணம் வந்து ஒரு 12,00,000 வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தா அந்த பணம் அவங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. அதை வாங்கி கட்டுறதுக்காக அதையும் இதையும் வாங்கி போட்டு போய் ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, மீட்ரு வட்டி, ஜெட்டு வட்டின்னு வாங்கி 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 கடந்த 7 கீழ்நிலைக்கே தள்ளப்பட்ட இந்த சுக்கர திசை தொடங்கி, நீங்கள் மைனஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கே கரெக்டாக சுக்கர திசையிலிருந்து என் வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டது. என் கணவருக்கு தெரியவே, என் கணவருக்கு ரொம்ப மனசு வியாகுலப்படுவார். அது இல்லாமல் என்னுடைய தங்கையுடைய கணவருக்கும் நான் நகை நட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், அவரும் எனக்கு திருப்பி கொடுக்கல, எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயா, ஆனால் என் கணவனுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன், இது என்ன பண்ணுறது? அம்மா சுக்கர திசையில் குரு புத்தி உச்சத்தின் விளிம்புக்கே வந்துட்டீங்க, உங்கள் கணவர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த கடனை நீங்கள் அடைச்சிடுவீங்க, வீடு உங்களை கைவிட்டு போகணும், நாங்கள் ஆசையாசையாக பார்த்து வாங்குறோம், இந்த நாங்களாக சாப்பிட்டு நாங்கள் கடன் கட்டுனா பரவாயில்லையா, அடுத்தவங்களுக்கு வாங்கி இப்படி கடன் கட்டுனதை மறைக்க நினைத்து 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 அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்லுவார்களே, அது போன்று என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாறாங்கல் மாதிரி இருப்போம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம், யாருக்குமே நாங்கள் ஏமாந்துட்டோன்னா. அதே போன்று அவர்களுடைய கணவனிடத்தில் சொல்லி, கடந்த பாருங்க 3 பில்டிங்லாம் சேல் பண்ணி உங்களுக்கு கடன் அடையப்படணும், இந்த நேரத்தில் அதே மாதிரி கடன் அடைப்பட்டு
கடந்த வாரம் என்னை பார்க்க நிகழ்ச்சி முடிஞ்சது இல்லையம்மா, போன வாரம் புதன்கிழமை. மீண்டும் மாலை பொழுது கணவன் மனைவியும் வருகிறாங்க. அப்போ அந்த கணவர் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்மை, ஆனால் இதெல்லாம் எழுதப்பட்ட விதியாயா? எங்கள் மனைவி நானும் அவ்வளோ பரஸ்பர ஒற்றுமையாக வாழ்கிறோம், இடி விழுந்ததை போல் என் மனைவி இந்த மாதிரி சொன்னனும் பெரிய சாக்காயிட்டேன். ஐயா சொல்லுவார், எல்லாமே எழுதப்பட்டதுனுடைய விதி. அப்போது நான் கடன் வாங்கலை, என் மனைவியும் கடன் வாங்கலை, யாருக்கோ வாங்கி கொடுத்து. அதாவது காரணம் என்னென்னா, காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகவே உருவாகாதம்மா. நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வரல, போன பிறப்பால் செய்தப்பட்ட ஊழ்மனை. போன பிறவியில் நிறைய இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்க, கடன் பட்டிருக்கிறீங்க. இந்த பிறவியில் ஈயரும்பு கூட நம்ம துரோகம் பண்ணலன்னு நீங்கள் நினச்சிங்க, எல்லா கடனும் கொடுத்துட்டீங்க. இனிமேலாவது எங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது தடுமாற்றம் வருமா, வீழ்ச்சி வருமா? நிச்சயமாக வராது. இந்தந்த காலச்சுவடுகளில் இந்தந்த புத்திகளை சரி இது வரல அப்படின்னா வேறு ரூபத்தில் உங்களுக்கு துன்பம் வரும். இந்த விதி இது கரெக்டு தான் என்ன, அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகிறாங்க. அப்போது பார்த்து பார்த்து கடன் வாஸ்து பிரகாரம் பார்த்து, நீங்கள் அந்த எண்கணித பிரகாரம் பார்த்து கூட, நல்ல நேரம் பார்த்து, அத்தனை யோகங்கள் ஓமங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் கூட ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் நான்காம் இடம் நன்றாக அமையவில்லை என்றால், இவர்களுக்கு எவ்வளவோ பெரிய உயர்ந்த இடத்துல நம்ம பார்த்து எல்லாம் அமைத்தால் கூட அவர்களுக்கு அமையாது. அந்த அடிப்படையில் பாருங்களம்மா, இதே போன்று கடக அத கன்னியாலகணத்திற்கு சூரியன் குரு செவ்வாய் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் அமர்ந்து, நான்காம் இடத்தில் ராகு, ராகுவும் சூரியனுடைய நட்சத்திரம் கன்னியாலகணத்தில், எவ்வளவு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற வீடுகள் கட்டினீர்களான்னு கேட்டேன், ஆமான்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், பிறக்கும்போது வாங்கி கொண்டு வர வேண்டும். அந்த அடித்தளம் கன்னியாலகணத்திற்கு நான்காம் இடம் என்பது தனுசு மணி, அந்த தனுசு உபயமனையாக வரும். அந்த உபயமனைக்கு பாக்கியத்தில், அதாவது லக்னத்துக்கு பனிரெண்டில் சூரியன் குரு செவ்வாய், எவ்வளவு பெரிய யோகவான்கள் மூன்று பாவிகள் இந்த லக்னத்துக்கு மறைந்து நிறைந்த அந்த குருபாரங்கள், நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் அந்த நான்காம் இடத்தில் தனுசு மணியை கோதண்ட ஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பதனால், ஏழை எளியவர் வீட்டில் பிறந்தவர் தன்னுடைய சுய முயற்சியால் ஏராளமான செல்வங்களை சென்று, ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை, கிட்டத்தட்ட 43 வீடுகள், கார் ஒரு கார் நான்கு கார்கள் இல்லை, கிட்டத்தட்ட 14 கார்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். விலை உயர்ந்த ஃபாரின் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறது. காரணம், நாம் எதையும் செய்யவில்லை, நம்முடைய முயற்சி திருவினையாக்கும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். எல்லோரும் முயற்சிக்கிறார்கள், எல்லோரும் உயர்வதில்லை. அதிர்ஷ்டம் என்பது பக்கத்துணையாக ஒரு 10% இருந்தால்தான், உழைப்பு 90%, அதிர்ஷ்டம் பக்கபலம் 10, இது ரெண்டும் கூடும் பொழுது தான் மிகப்பெரிய உயர்ந்த அங்கநிலை கொண்ட வீடுகள், உயர்ந்த அங்கநிலை கொண்ட பொருளாதாரம், கார்கள், மிகப்பெரிய பேங்க் டெபாசிட் எல்லாமே கிடைக்கும்மா. சரிங்க சார், இப்போ கனவு இல்லம் கனவில் இல்லாம நினைவில் வரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி எல்லாம் இருக்கணும் சார்? புரியலம்மா. இப்ப கனவு இல்லம் கனவோட போயிடாம நினைவுல நம்ம கைகளில் வரக்கூடிய ஜாதக அமைப்பு, அதிர்ஷ்டமான ஜாதகம் எப்படி இருக்கு? அதுதானம்மா. இதே ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதே கன்னியாலகணம், கன்னியாலகணத்திற்கு 12 குரு, 12 இடம்தான் கனவு ஸ்தானம், 12 இடம்தான், அதாவது இன்றைய விதை நாளை விருட்சம். அந்த லக்னத்திற்கு நீங்கள் உறங்கும் பொழுது கனவு இல்லமாக ஒவ்வொருத்தருக்கு 12 இடம் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமையவில்லை என்றால், அவர்கள் கண்ட கனவு வெறும் சொப்பனமாகத்தான் நின்று விடுமே ஒழிய வாழ்க்கையில் சூபிக்காது. அப்போ 12 இடம் என்று சொல்லக்கூடிய கனவு இல்லைன்னு அழகாக அந்த மேடம் சொன்னாங்களே, நான்காம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் தான், ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் அந்த குருவும் அந்த சூரியனும் அந்த செவ்வாயும் நான்காம் பாவத்திற்கு பஞ்சம திரிகோணாதிபதிகளாக வருவதனால, இந்த கனவு இன்றைய விதை நாளை விருட்சகம் போன்று அற்புதமான வீடுகள்லாம் பவனி வருவாங்க. 12 லக்னத்துக்கும் நாம் சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்கு இந்த மிதுன லக்னத்தை முன்வைக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இடைவெளிக்கு முன்பு பேசிட்டு இருந்தோம், அதாவது கனவு இல்லம் கனவாக போகாம நினைவில் தவிடக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். மிதுன லக்னம் உதாரணமா சொல்ல ஆரம்பிச்சீங்க, தொடர்ந்து பேசுவோம். அதாவது இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு எதனால பர்டிகுலர் அப்படி சொல்றேன்னா, எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும் அந்த கிரக அமைப்பு அடைவுகள் இருந்தால், இந்த மிதுன லக்னத்திற்கு நான்காவது வீடு அப்படின்றது தான் வீடு நிலம் வண்டி வாகனம் எல்லாம். அவரே லக்னாதிபதியாகவும் வருகிறார், நான்காம் இடம் வாகன ஸ்தானாதிபதியாகவும் கல்வி ஸ்தானாதிபதியாகவும் இடம்
நில சம்பந்தப்பட்ட தாய் ஸ்தானாதிபதியாகவும் வருவார் இந்த புதன். அந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெறுகிற ஒரே மூல திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிற ஒரே பிளானட் யார்னா, இந்த 9 நவக்கோள்களிலே ஒரே ஒரு யோக்கியதையும் அந்தஸ்தும் படைத்தவன் இந்த புதன் தான். இந்த பிரெயினுக்கு சொந்தக்காரன் அந்த புதன். பாருங்கள், ஆட்சி உச்சம் கன்னியா லக்னத்தில் 4 இடத்தில் கன்னியில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அதனோடு சுக்கரனும் சனியும் மிங்கிளாய் ராகு டச் ஆயிட்டா போதுமா. இவர்கள் ஏழை எளிய வீட்டில் பிறந்த பெண்மணியாக இருக்கலாம், ஒரு ஆணாகட்டாம், இவர்கள் வளர 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 அந்த குடும்பங்களும் தலை தோங்கி சகலவிதமான ஐஸ்வர்யம் பெற்ற வீடுகளும் சகலவிதமான காரு பவனி எல்லாம் நிலபுலன்கள் நீச்சல் எல்லாம் 1 ஏக்கர் 2000 ஏக்கர்கள் இருப்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு பெண்மணி பாருங்கள், ஏழை எளிய வீட்டில் பிறந்த பெண்மணி, மிதுன லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் அந்த ஸ்தானத்திலே பவனி வந்த லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகி. லக்னத்திலேயே குரு, லக்னத்திலேயே செவ்வாயும் வீற்றிருந்தது. அதற்கு 9 இட பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன், அதுக்கடுத்து புதன், சூரியன் அதுவும் அமர்ந்திருந்து அதை சனி சமநோக்காக சிம்மமனையில் அமர்ந்து அந்த மிதுன லக்னத்திற்கு 3 அமர்ந்த அந்த சனி சுக்கரனும் புதனும் அழகான பார்வையில் இருந்தது. பார்த்தெடுப்பிலே சொன்னேன், மிகப்பெரிய ஏழை எளிய வீட்டில் பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரி உங்க வீட்டில் பிறந்திருக்கிறாளம்மா. கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த ஜாதகம். அன்றைய காலச்சுவடில் ஏழை எளிய வீட்டில் பிறந்த பெண்மணிக்கு திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 3 ஆகிறது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தான் அவங்க தாய் தகப்பன் இடத்துல. இன்றைய காலத்திற்கு வேண்டுமென்றால் திசை புத்தியின் அடிப்படையில் இந்த உங்கள் மகள் கஷ்டப்படலாம். இன்னும் 7 கடந்து பாருங்கள் அந்த மகளுடைய வாழ்க்கை என்னையா. நீ கேட்கவே சந்தோஷமா இருக்கிறது. அப்படி வந்துட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்கள கனவு மாதிரிதான் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை. அதே போன்று அவங்க அக்கா வந்து கனவு கண்டாங்கன்னா சொப்பனம் கண்டாங்கன்னா அப்படியே பழிக்குமா. அது மைனஸா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி கனவு கண்டால் அப்படியே நடக்கும்னு அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 12 இடம்தான் கனவு ஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதி யாருக்கு விழுந்திருக்கதோ அவர்கள் சொப்பனம் கண்டு அப்படியே நடக்குமா. நன்மையானதாக இருந்தாலும் சரி தீமையான சரி நாளை நடப்பதை இன்னால் உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான சக்தி அந்த பெண்ணுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கும். இல்லாமல் அது நடக்காது. அதே போன்று பாருங்களேன், அவங்க சகோதரி மூத்த அக்கால் ரொம்ப கஷ்டப்படுவாள்னு சொன்னது அதே மாதிரி தான் நடந்தது. அதே போன்று இந்த பெண்ணு வந்து மகாலட்சுமி போன்ற வாழ்றாப்பா கனவு கண்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுதா. அந்த சகோதரி அந்த பெண்ணுடைய சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்றீங்களா, அவ்வளோ ஐஸ்வர்யமா நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன் நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன்னு இந்த சகோதரி அவங்க சகோதரி வந்து சொல்றத என்னம்மா இப்படி சொல்ற, சரி பார்க்கலாமா நீ பார்த்த கனவு தானே நடக்கும்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுமா 7 போட்டுதாம்மா கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு 1000 மேலே அவங்க கணவன் பண்ணி போட்டிருக்கிறாரு. 1 கார் 2 கார் இல்லை, 6 கார்கள், 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் இல்லை, 7 பெட்ரூம், அத்தனை வீடு நில புலன்கள் அத்தனையும் அவன் மனைவிக்கு செஞ்சு போடுறாருன்னா அந்த யோகன்றது இந்த மிதுன லக்னத்திற்கு பாக்கியத்தில் அந்த புதன், பாக்கியத்தில் அந்த சுக்கரன், பாக்கியத்தில் சூரியன், அதை சனி நேரடியான சமணோர்க்காக அந்த புதன் சுக்கரனை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். அதைத்தான் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் 3 சரியாக அமர்ந்து விட்டால் 7 அந்த ஜாதகத்தில் அதது இடத்துல அழகாக உட்காந்துக்கும். இந்த 3 சாதகமாக அமையாத ஜாதகங்கள் 7 சாதகமாக அமையவே அமையாது. எவ்வளவு ராசா வீட்டில் பிறந்தாலும் நம்ம கூஜா தூக்கணுன்றது விதிப்பயன் அந்த கட்டத்தில் இருந்தால் ஒரு ஜாதகம் பாருங்கள். இதே கன்னியாலகரம் 5 இடத்துல சனி, 5 இடத்துல சந்திரன், 11 இடத்துல செவ்வாய் நேரடியான பார்வை. ஜெமீனுடைய பேரன் என்னை பார்க்க வருகிறார். 1 ஏக்கர் 2 ஏக்கரில் கிட்டத்தட்ட 55,000 அவர் கையில் இருந்தது. அந்த ஜாதகத்தில் சனி திசையில் முடியக்கூடிய தருணத்தில் என்னை பார்க்க வர்றார். இதே சென்னையில் இதே நெற்குன்ற அலுவலகத்தில் கடந்த 1.5 முந்தின பார்க்கிறேன். பார்த்த இடத்துல 8,000 சொன்னீங்க ஐயா, 55,000. இன்னைக்கு 5 கூட உங்ககிட்ட இருக்காது. எங்கே போய் 55,000 ஐயா நான் வந்து இந்த பேர் சொல்லி இவருடைய நான் பேரன் தான் எல்லாமே என்ன கைவிட்டு போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்,
கன்னியா லக்னத்தில் எவர் ஒருவர் பிறந்து ஐந்தில் சனி இருந்து ஐந்தில் சந்திரன் இருந்து அது செவ்வாய் பார்த்தால் இந்த உலகமே தன் குடையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய வீட்டில் பிறந்தாலும் இந்த பேரன் ஆண்டியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் பாருங்களேன், நிறைய இடத்துல பாருங்க, அரசாங்கம் அரசியல் பல விதமான இடத்துல ரெய்டு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நடக்குது இல்லைங்களா. எல்லாம் இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இங்கிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த உலகே என் கையில தாண்டா இருக்குதுன்னு யார் ஒருவர் மமதியில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பேரன் போதும், ஒரு பேத்தி போதும், அவர்களுடைய சொத்தை அபகரித்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரோட்டுக்கே விடுறத எத்தனையோ பேர்கள்லாம் நான் பார்க்குறேன்பா. பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே தெரியாமல் இருந்த அந்த பாரம்பரியமே இல்லாத தருதலை வீட்டில் பிறந்தவர் கூட சேத்தில் முளைத்து செந்தாமரை போன்று முளைத்திருக்கிறார்களே, அதுதான் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் 12 இடம் என்று அயன சயன போகஸ்தானமும் லக்னத்திற்கு 8 இடமும் 4 இடமும் ஒரு மனித ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் இவர்களுக்கு கல்வி மேன்மை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கும், எந்த ரூபத்திலையும் அவர்களுக்கு வீடு அற்புதமான மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற வீடுகள்லாம் அமைதி நிறைய பார்த்திருக்கம்மா. சார், ஜாதகம் சாதகமா இல்ல சார், அப்ப எங்களாலலாம் வீடு கட்டவே முடியாதா? நிச்சயமா முடியாது. நீங்க தான் ஜாதகம் சாதகமா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. காரணம் நம்ம நிறைய பேர்களுக்கு எட்டாக்கணி போன்று ஆசை இருக்கலாம், ஆனால் அம்சம் வேணும். ராசி கட்டத்தில் ராஜாவாகணும்னு அம்சம் இருக்கும், நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு அம்சம் இருக்கும். இந்த ரெண்டு கட்டங்களும் தான் உலக பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த 9 நவக்கோள்கள் இடத்துல தான் இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பாருங்க, நிறைய பேர் வந்து இடம் வீடு மனை வாகனம்லாம் சேர்த்துக்கிட்டே போவாங்க. ஒரு வீட்டிற்கு 10 வீடு கூட இருக்கும், 10 வீட்டிற்கு 100 வீடு கூட இருக்கும். நிலபலன்கள் ஒரே என்னது தான், இது என்னதுங்க அது அவங்களுதுங்க என் பொண்டாட்டி பேரில் இருக்கலாம் சொல்லுவாங்க. அந்த சொத்தை வந்து மாற்றார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த கட்டத்தில் அவங்க ஜாதத்தில் விதி இருந்துட்டா 5 இடம் தான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பெயர். அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டான கிரகங்கள் அமைஞ்சிட்டா இவர்கள்லாம் யாருக்காக சேர்த்துறாங்கன்னு தெரியுங்களா? வருங்கால பேரனுக்கோ பேத்திக்கோ தன் மகளுக்கோ மருமகனுக்கோ இப்படின்னு நினச்சி சேர்த்துவாங்க. அவங்க ஜாதகத்தில் இங்கே எப்படி மைனஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பேரன் பேத்தியை பிறக்க வச்சு இவர்கள்லாம் ஏதாவது பெண் ரீதியான பித்து பிடித்தோ இல்லை ஆண் ரீதியாக பித்து பிடித்தோ ஏதோ ஒரு ஆசாபாசங்கள் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ இழக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தாமா அதிர்ஷ்டங்கிறது ஒருத்தருக்கு இருக்கும். இல்லைன்னா பாரம்பரியமாகவே அந்த அதிர்ஷ்டம் தொடர்றதையும் பார்க்கலாம், பரம்பரை பரம்பரையாக கீழ்நிலைக்கு தள்ளப்படுற ஜாதகத்திலையும் பார்க்கலாம். ஒரு பையன் பாருங்களேன், சேலம் மாவட்டத்தில் பிறந்தான். நேற்றைய முந்தின தினம் ஒரு ஜாதகம், அவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவர். என்னிடத்தில் பார்ப்பதற்கு கடந்த 4 முன்னால் என்னை பார்க்க வர்றார். சார், நான் ஒரு மருத்துவர் சார், அத்தனை திறமையும் என்கிட்ட இருக்குது சார், ஆனால் எனக்கு பேஷண்ட்டே வரல சார், ஈ தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, உனக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 2.5 கழித்து ஒரு ஸ்டார் வரப்போகுது. அன்றைய தினம் பார்க்கும்போது, இப்போ பார்க்கும்போது 2.5 கழித்து ஒரு மிகப்பெரிய யோகத்தில் இருப்பேன், அப்போ நீ என்னை சந்திக்க வருவேன். அவர் பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் அவருக்கு வலிந்து ஓடிடுச்சுங்க, கடந்த 2.5 பணம் மழையாக அள்ளி தெளிச்சிருக்கிறார். அவர் நேற்றைய முந்தின தினம் கரூர் அலுவலகத்தில் என்னை பார்க்க வர்றார். சார், உங்கள் வாய்க்கு சக்கரை தான் சார் போடணும், எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருங்க சார், நீ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்கா, நல்லா இருக்கேன். ஜாதகம் தான் ஒரு மனிதனை உயர்த்துங்கிறது உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஜோதிடத்தில் நுணுக்கமெல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய மூத்த குழந்தைக்கும் நான் தான் பிரசவத்துக்கு உண்டான அமைப்பை பார்த்தேன். என்னுடைய இளைய மகனுக்கும் எந்த இடத்துல ஜோதிடரை சஜஷன் பண்ணல, அந்த ஜாதகம் தான் சார் இதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போட்டு முந்தானத்தை அதை ரெக்கார்டாக எடுத்து வந்தேன். ஒரு அவர் ஏதோ அறிஞ்சோ அறியாமலேயோ புரிஞ்சோ புரியாமலேயோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ அழகாக எடுத்துட்டார். அந்த விதி அவர் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் 5 இடமும் 5 துணை நிற்குதுமா, அந்த கோள்கள் கரெக்டாக நின்றது பார்த்தேன்னா அப்படியே நானே பார்த்து வியந்தேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு அப்பா சம்பாதிக்கிற சொத்தோ அம்மா சம்பாதிக்கிற சொத்தோ இல்லை பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த சொத்தோ நிலைத்து நிற்கணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டுமல்ல நன்றாக அமைந்தால் போதாது. லக்னம்ன்றது தனுசு லக்னம், அந்த பையன் பிறந்தது லக்னத்தில் பாருங்கள் கரெக்டாக அவன் சூரியன், அப்போ ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்தவன். அந்த சூரியன் அழகாக அமர்ந்து அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் குரு பாருங்கள், 5 இடம் மேச மனையில் அமர்ந்து அந்த மேசத்திற்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய், அதற்கு 5 இடத்துல
திரிகோண சங்கம பார்வையில் கிரகம் அழகாக அமைந்திருந்ததை பார்த்து வியந்தேன். அது மட்டுமல்ல, அதற்கடுத்தது நட்புறவு கொண்ட கோள்கள் சுக்கரனும் சனியும். சுக்கரன் ரெண்டுல தனுசு லக்னத்துக்கு ரெண்டுல வாக்கு ஸ்தானத்துல குடும்ப ஸ்தானத்துல முடிச்சிடுறோமா. அது மட்டுமல்லாமல் சனி பாருங்கள் உச்சத்தாரையில பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்ப தன கருமாதிபதி யோகமும் சிவராஜ்ய யோகமும் குருமங்கள யோகமும் சசிமங்கள யோகமும் அத்துணை யோகமும் அந்த ஜாத ஒரு ஜாதத்துல பார்த்தா சசிமங்கள யோகம் இருக்கும், சிவராஜ்ய யோகம் இருக்கும், தர்மகர்மாதிபதி யோகம். ஆனா பிச்சை எடுத்துட்டு இருப்பான். யார் யாருக்கு தர்மகர்மாதிபதி யோகம் உழுவனும், யார் யாருக்கு விழுந்தாலும் அதனுடைய பயன் இல்லை, விழுந்தவர்களுக்கு எந்த காலச்சுவடுகள் ஒருத்தருக்கு யோகம் வரணும்னு அங்கேயே எழுதப்பட்டதுன்னு வியதி. எவ்வளவோ பேச துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஒரு வீடு மனை வாகனம் அமைய வேண்டுமென்றால் ஒரு ஜாதத்தில் லக்னத்திற்கு நான்காவது வீடும் ஒன்பதாம் அதாவது நான்காவது வீடும் எட்டாவது இடமும் பனிரெண்டாவது இடமும் சிறப்பாக அமையப்பெறாதவர்களுக்கு இவ்வுலகில் மட்டுமல்ல எவ்வுலகிலும் அந்த குண்டுமணி இடம் கூட நிலைக்காது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்கள். என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபால யூடியூப் இருக்கு, அதிலையும் நிறைய நிகழ்ச்சிகளை புகுத்தலாம் என்று இருக்கும், கண்டுகளியுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.